அன்பான ஜெம்டி வினையர்களுக்கு இனி ஆரோக்கிய காலை வணக்கம். நாம் இப்போது சமான வாயு மற்றும் சமான முத்திரை அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். இந்த சமான வாயுனா என்ன, சமான முத்திரை செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய உடலில் ஒருத்தருக்கு பயம், அதாவது சோம்பலாக இருக்கிறது, எந்த ஒரு விஷயத்துலேயும் தைரியமாக முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்திலே இருக்கிறது, அதே மாதிரி மன அழுத்தம்னு வந்துருச்சுன்னா அந்த மன அழுத்தத்துக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் உருவாக்க முடியுமோ அவங்களே உருவாக்குறது. சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை கூட அதை எடுத்து செஞ்சால் என்ன ஆகும்னு கூட பார்க்க முடியாமல் அந்த பயங்கிற அதுக்குள்ளே லாக் ஆகி அப்படியே தன்னைத்தானே அவங்கள ஒரு தடையாக மாற்றிக்கிறது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இன்னொருத்தருடைய உதவியை எதிர்பார்க்குறது. இதில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார்ட்டையுமே இந்த பிரச்சனை இருக்குது. முக்கியமாக குழந்தைங்கள்கிட்ட நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால், உதாரணத்துக்கு இங்கேருந்து அங்கே போ அப்படின்னு சொன்னால், அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க பழகிற அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க ரூம்குள்ளேயே கொஞ்சம் இருட்டாக இருந்தால் கூட போக மாட்டாங்க. அதே போல் ஒரு பொது இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் இருட்டாக இருந்தால் அந்த இடங்களுக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சர்டன் மைண்ட் செட்டில் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை செய்யும்போது அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்துக்கு அவங்களே தடையாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு விளையாட்டில் இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களே இல்லை இந்த மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகிடும்னு அவங்களே கற்பனை பண்ணுவாங்க. இது அதே மாதிரி அவங்க எப்போவுமே வந்து ஆக்டிவாக ஒரு விஷயத்தை எடுத்து செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சோம்பல், ரொம்ப சும்மா விரக்தியாக பேசுகிறது, ஒரு பாசிட்டிவிட்டி சுத்தமாக இருக்காது, அவங்க முகத்தை பார்த்தாலே எப்போ பாரு டல்லாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் சிரமப்படுறவங்கெல்லாம் இந்த சமான வாயுவை தயவுசெய்து கவனிங்க. இந்த சமான வாயு எங்கே வேலை செய்யுது அப்படின்னா, மேல் வயிற்றுக்கும் நல்லா கவனிங்க, மேல் வயிற்றுக்கும் சரியாக இருதயத்துக்கு கீழேயும் இந்த இடைப்பட்ட கேப்பில் சமான வாயு ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த சமான வாயு சரியாக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அந்த நுரையீரல் ரைட் சைடு அப்பர் அப்டமனில் ஒரு மனிதனுக்கு இயங்கக்கூடிய வலது பக்க மேல் பகுதியில் வயிற்றுக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கல்லீரலாக இருக்கட்டும், இடது பக்க மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணீரலாகட்டும், பேரே பாருங்கள் ஈரல் ஈரல்னு வரும். இந்த ஈரல் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஒரு மனிதனுடைய உடலில் பல வகையில் செயல்படுது. இந்த கல்லீரல் மண்ணீரல் ரெண்டு பேருமே இந்த சமான வாயு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவாங்க. ஒரு மனிதனுடைய கல்லீரல் வந்து அதிக சூடாச்சுன்னா அவருக்கு இந்த மாதிரி சோம்பல் வரும், அதே மாதிரி அவருடைய ஆக்டிவிட்டியில் ஒரு பிரிஸ்க்னஸ் இருக்காது, அவர் வந்து எப்போவுமே டல்லாக இருப்பார், அதே மாதிரி இந்த பயம் அதிகமாக இருக்கும். அந்த பய உணர்வு அப்படிங்கிறதுலாம் மன ரீதியான விஷயங்கள். ஒரு மனிதனுடைய இடது பக்க மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணீரலுக்கு தான் மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் காலையில் யார் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுருக்காங்களோ, தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றது இந்த விஷயத்தெல்லாம் வாய் வழியாக ஒரு பொருளை ஒரு மனிதன் 9 காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்குள்ளே இந்த மண்ணீரல் வேலை செய்கிற நேரத்தில் கொடுத்து பழகினார்னா அவருக்கு மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாகும். ஒரு தெளிவான முடிவு எடுக்க மாட்டாங்க, அவங்க எப்போவுமே அந்த நாள் முழுக்க சோம்பலாகவே இருப்பாங்க. சாப்பிட்டு முடித்தாலே அவங்களுக்கு கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்கும், அவங்க வந்து ஒரு பிரிஸ்காக இருக்க மாட்டாங்க. எப்போவுமே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, காலையில் 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே மண்ணீரல் வேலை செய்கிற நேரத்தில் எதையுமே சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கீங்க, இல்லைன்னா மன ரீதியான பிரச்சனைகளில் மாட்டிட்டு சிரமப்படுறீங்கன்னா, தயவுசெய்து 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே மண்ணீரில் சீராக இயங்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள். எப்போவுமே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 3 பொருட்களை இந்த 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். தண்ணி கூட குடிக்கக்கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாது. 3 பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பகுதியில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இளநீர் குடிக்கலாம், டெண்டர் கோகோனட்னு சொல்லக்கூடிய இளநீர் குடிக்கலாம், இளமையை கொடுக்கக்கூடிய நீர். இந்த மண்ணீரில் சீராக இயங்க வைக்கிறதுக்கு இந்த இளநீர் ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல் பதநீர்னு சொல்லுவாங்க, பனமரத்துலேருந்து வரக்கூடிய பதநீர், அதுவும் ரொம்ப உங்களுக்கு மருந்தாக செயல்பட்டு இந்த மண்ணீரலை சரியாக பார்த்துக்கும். 3வது கரும்பு சாறு, இந்த கரும்பு சாறும் மருந்தாக வேலை செஞ்சு அந்த நேரத்தில் நீங்கள் குடிக்கும்போது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மண்ணீரலுக்கு ரொம்ப உதவியாக இருந்து அந்த மண்ணீரலை எந்தெந்த விஷயங்கள்லாம் தடை பண்ணிக்கிட்டு இருக்கோ அதெல்லாம் சீராக தனியாக உடம்புலேருந்து பிரித்து யூரினாவோ இல்லை மோஷனாவோ வெளியே தள்ளிடும். அதனால் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நீங்கள் மண்ணீரலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பய உணர்வை உங்கள்கிட்ட இருந்து விலக்குங்க, சோம்பலை உங்கள் உடம்புலேருந்து தவிர்த்துருங்க. சரி,
இப்போ என்ன முத்திரை பண்ணணும் அப்படின்னா சமான முத்திரைன்னு பேர். இந்த சமான முத்திரையை குறைஞ்சது 20 நிமிஷமாவது பண்ணாதான் நல்ல அனுபவம் கிடைக்கும். இப்போ கை விரல்களில் 5 விரல்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தோட கனெக்டிவிட்டி உண்டு. நம்ம உடம்பில் எல்லா இயக்கங்களும் சீராக நடக்கிறதுக்கு இந்த பஞ்சபூதங்கள் தான் உதவியாக இருக்குது. இந்த பஞ்சபூதத்தில் ஏதோ ஒன்று சீராக இயங்கலை. அதே மாதிரி அந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வாயுவோட கனெக்டிவிட்டி உண்டு. அதில் இந்த சமான வாயு அப்படிங்கிறதுக்கு நேச்சுரலி சரியான இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த சமான முத்திரையை பண்ணும்போது இந்த 5 பஞ்சபூதங்களும் சரியாக சீராக ஒரே இயக்கமாக உங்கள் உடம்புக்குள்ளே பரவ ஆரம்பிச்சிடும். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா நார்மல் ஆகும், அதே மாதிரி கூலிங் அதிகமாகச்சுன்னா நார்மல் ஆகும், அதே மாதிரி உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நிலம் சம்மந்தப்பட்ட உறுப்புகள் கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், தென் உங்களுடைய இருதயம், உங்களுடைய சிறுநீரகம், இந்த 5 பேருமே மேஜர் ஆர்கான்ஸ். இந்த 5 பேருமே இந்த நிலம் சம்மந்தப்பட்டதில் வருவாங்க. நீர் கொஞ்சம் உங்கள் உடம்புல அதிகமாகச்சுனாலும் உங்களுக்கு உபாதைகள் வரும். இந்த 5 பஞ்சபூதங்கள் சம்மந்தப்பட்டதில் எது கூட குறைய இருந்தாலும் உங்களுக்கு அசௌகரியம் இருக்கும். அப்போ இந்த சமான முத்திரையை பண்ண உடனே அந்த அசௌகரியம்லாம் சரியாக போயிடும். நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணணும்னா இந்த முத்திரையை கையில் வச்சு உள்ளங்கை வானத்தை பார்க்குற மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் சாந்தமாக உட்காந்து குறைந்தது 20 நிமிடமாவது 20 மினிட்ஸாவது நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இதனுடைய அவுட்புட்டை நீங்கள் பார்க்க முடியும். சாதாரண வாழ்க்கையில் சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டு முடித்து 1/2 மணி நேரத்துக்கு பின்னாடி, ஆஃப்டர் 30 மினிட்ஸ், பிஃபோர் 30 மினிட்ஸ் நீங்கள் தாராளமாக இந்த முத்திரையை பயன்படுத்தலாம். காலையில் மத்தியானம் சாயங்காலம்னு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நிச்சயமாக உங்கள் உடம்புக்குள்ளே அந்த சமான வாயு சீராக இயங்க ஆரம்பிக்கும். இது செய்ய செய்ய உங்களுக்கு என்ன ஆகும்னா பயங்கிறது குறைஞ்சி ஆப்போசிட்டாக மாறிடுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்ப்பீங்க, தைரியமாக பண்ணுவீங்க. எதனாலும் யார் சொன்னாலும் உடனே நம்பாமல் அது எப்படி இல்லை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு அந்த பாசிட்டிவிட்டி, அந்த மன சம்மந்தப்பட்ட அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து உடனே உடனே அந்த விஷயத்தை செஞ்சு பார்ப்பீங்க, ஆக்ஷனில் இறங்குவீங்க. எதையுமே யோசிச்சுக்கிட்டு ஒருத்தவங்க உங்களை குழப்பிட்டாங்கன்னா அந்த குழப்பத்திலே இருக்கிறது, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நீங்களே கற்பனை பண்ணுறதுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த முத்திரை பண்ண பண்ண சூப்பராக சரியாகும். ரொம்ப அற்புதமான முத்திரை, செஞ்சு பாருங்கள். அற்புதமான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது தெரியும். திருப்பி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கை விரல்களில் எல்லா விரல்களினுடைய ரேகை இருக்கு இல்லையா, அந்த ரேகைகளை கட்டவிரலினுடைய ரேகையோட சேர்த்து சாதாரணமாக பட்டும் படாமல் பூவை தொடர மாதிரி வச்சுட்டு சாந்தமாக கண்களை மூடி அப்படியே நிதானமாக உள்ளங்கைகள் வானத்தை பார்க்குற மாதிரி வச்சிடணும். ரொம்ப பேர் இந்த முத்திரையை நான் செஞ்சேன் சார் எனக்கு ரிசல்ட் தெரியலன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணியிருப்பாங்கன்னா கையில் முத்திரையை பண்ணும்போது எப்போவுமே உள்ளங்கைகள் வானத்தை பார்க்கணும், அப்போ தான் எனர்ஜி ரிசீவ் ஆகும். உள்ளங்கைகள் வந்து ஆகாயம் வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட், அதாவது பஞ்சபூதங்களில் ஆகாயம் தான் வந்து எனர்ஜி சப்ளையர்னு சொல்லுவாங்க. அதனால தான் சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், அதே மாதிரி எல்லா பருவங்களாக இருக்கட்டும், எல்லாமே வானத்தை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு இண்டிகேட் பண்ணும். அந்த ஆகாயங்கிற அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆர்கன் நம்ம உடம்புல உச்சந்தலை, அதுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய நம்மளுடைய உள்ளங்கை. அதனால் என்ன பண்ணணும், இந்த எந்த முத்திரைகளை நீங்கள் பண்ணாலும் உள்ளங்கைகளை வானத்தை பார்க்குற மாதிரி வச்சு பயிற்சி பண்ணுங்கள். இதை செஞ்சு பாருங்கள், உண்மையிலே உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக உணர்ந்து செஞ்சு உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. உங்கள் உடலுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கலாம், எத்தனையோ விஷயங்களை எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நம்ம உடம்புலே இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சு பார்த்து வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கலாம். மீண்டும் இதே போல் நல்ல ஆசன பேச்சோடு நாளை சந்திப்போம்.